உஜ்ஜயினி மகா பட்டணத்தில் அஸ்தினாபுரம்னு ஒரு ஊர் இருந்துச்சா. நிலவளம், நீர்வளம், இப்படி எல்லா வளமும் நிறைஞ்ச செல்வ செழிப்பான நாடு. அந்த நாட்டில் ஒரு ராஜா இருந்தான், உன்ன மாதிரி. ராஜான் சொன்ன உடனே நீ ரொம்ப பெருசா ஒன்னு கற்பனை படிக்காத. அவனுக்கு வரவேற்பும் மேளதாளமும் கிடையாது, சிப்பாயங்க கிடையாது, அவனே ஒரு பல்லுக்கு. பேருக்குதான் அவன் ராஜா. அட போ பாட்டி, கதையில கூட ராஜான்ற பேருக்கு எதுவுமே கிடையாதா? இல்ல இல்ல, அவன் பேருக்கு ஏத்த மாதிரி அவன் ராஜா ஆக வேண்டி வந்தா. ஆனா அவன் தலைவிதி தளபதியா இருக்கான். உண்மையிலே அந்த நாட்டுக்கு ராஜா யார் தெரியுமா? அமருங்க. தளபதியார், ஆறும் ஆறும் சேர்ந்தால் என்ன வரும்? 12 வரும். ஆறு மாறும் சேர்ந்தால் வெள்ளம் வரும். தளபதியாரே, உங்களுக்கு ஏன் சிரிப்பு வரவில்லை? இங்கிருந்து செருப்பு வரலன்னு சந்தோஷப்படு. எதிர்த்து பேசுகிறாயா? ஏய் டயர் நக்கி, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், எது மனரட்ட கோல் முட்டி விடுற? நிறுத்தம். குபீர் சிரிப்பை அடக்கிய குற்றத்திற்காக உன்னை இன்றே இந்த தளபதி பொறுப்பிலிருந்து நீக்குகிறேன். மன்னா, உனக்கு தண்டனை 3 நாட்கள் குதிரைச்சாணி அல்ல வேண்டும். குதிரைச்சாணி போடவில்லை என்றால் யானைச்சாணி அல்ல வேண்டும். டவுட் கேக்குறேன்னு வேலை டபுள் ஆக்கி விட்டான். மன்னா, இன்னொரு ஜோக் இருந்தா சொல்லுங்க, நான் கண்டிப்பா சிரிக்கிறேன். இதுவே என் கட்டளை, இதுவே என் சாசனம். சாணிய வாரி உன் மூஞ்சில தான் பூசல. இது என்னடா, நம்ம தூக்க வேண்டியிருக்குது. ஏப்பா, உனக்கு தானே தண்டனை கொடுத்தாங்க, ஏன் தெரியல ஏன் வைக்கிற? இன்னும் வார வேண்டியது நிறைய இது, போ பேசாத. அதே என் மூந்து பாக்குற ராஜ்யத்தை ஆளவுண்ட நீ இப்படி சாணி ஆளுவதை பார்த்தால் அசிங்கமாக இருக்கிறது. இந்த மண்டை, இந்த தாடி, இதெல்லாம் உனக்கு அசிங்கமா தெரியல. நான் சாணி ஆளுறதா உனக்கு அசிங்கமா தெரியுது. இவனுங்கெல்லாம் போர் வீரர்கள். என்ன ஆயிற்று அமைச்சரே? காலக்கேயர்கள் நெருங்கி விட்டார்கள். கொடும் ஆளாளுக்கு பார்த்துனே இருந்தா பயமா தான் இருக்கும். எப்படி சண்டை செய்யலாம் டக்குனு யோசிங்க. வெட்டி கிளிகள் நிறைந்த காடும் காலக்கேயர்கள் கடந்த நாடும் நாசமாகிவிடும். ஏற்கனவே அவர் பயந்து போயிருக்கிறாரு, நீ வேற பயம் கொடுத்து. காலக்கேயர்கள் கொடூரமானவர்கள், கிழவிகள் குமரிகள் என பாரபட்சம் பார்க்காமல் கற்பழிப்பார்கள். ஏன் உண்மை தெரிஞ்சா போய் அவங்க டீம்ல சேர்ந்துலான்னு பாக்குறியா? போருக்கு முடி எருமாடு வெட்டுவாங்கல்ல, அதுக்கு பதில் உன்னை வெட்டுருவேன். மொட்டப்பா, காலகேயரின் படைகளை தடுத்து நிறுத்த உனக்கு எத்தனை வீரர்கள் வேண்டும்? அண்ணா, எனக்கு 500 வீரர்கள் போதும். சண்டை வேணான்னு காலில் உழுந்து கெஞ்சிறதுக்கு எதுக்கு 500 பேர்? நீ ஒருத்த போனா பார்த்ததா? வீரசிம்மா, உன் யோசனை ஏதாவது? மன்னா, எத்தனை 1000 படைகள் வந்தாலும் எனக்கு என்ன? உனக்கு என்ன? நீ எங்கன்னா ஓடி போய் ஒளிஞ்சுப்ப? முன்னாடி நீ சண்டை போட போறது நாங்க தானே, முன்னாள் தளபதி. பின்ன என்ன மண்ணா? ஒரு படைக்கு பலமே தலைவன் தான். சரியான வியூகம் அமைத்து அவன் தலையை வெட்டி வீழ்த்தினால் அனைவரும் சிதறி ஓடப் போகிறார்கள். சபாஷ், அருமையான ஆலோசனை. ராஜசிம்மா சொல்வதை போல் செய்யலாம் தந்தையாரே. சரி, அப்படியாகட்டும். அனைத்து படைகளும் போருக்கு தயாராகட்டும். இது அரசரின் உத்தரவு, புறப்படுங்கள்.
மக்கள் அனைவரையும் பாதுகாப்பான இடத்திற்கு. இப்படியா பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் ஊர் காமிச்சிட்டு வந்துடும்பா, வரம்பா. ஐயோ, நான் போய் கட்டி போட்டு வந்துடுறேன். குட்டமணி, அந்த வாயில் கதை சாத்த சொல்லையா? படாத இடத்துல பட்டுச்சுனா மூணாவது பொண்டாட்டி யார் பாப்பாச்சு? கொண்டாயாத, இதோ வருகிறேன். என்ன த்ரெட்மில்ல ஓடுற மாதிரி குதிரை ஒரே இடத்துல ஓடின்னு இருக்கு. வானத்துல இருந்தெல்லாம் வருது. என்ன கீழே இருந்தெல்லாம் வருது. ஹார்ஸ் பிராண்ட் பைனாகுலர் புதுசு, குதிரை ஸ்டிக்கர் ஒட்டியது, இது கூட தெரியல உங்களுக்கு. என்ன, நெருங்கி விட்டார்களா? இல்லை, சுருங்கி விட்டார்கள். ஏன்னா டயர் இன்னைக்கு புது பைனாகுலரில் குதிரை ஸ்டிக்கர் ஒட்டியது, இது கூட தெரியாமல் போர் போர்னு ஊறி அக்கப்பூராக்கிட்ட. போருக்கு புறப்படாமல் இங்கே என்ன வெட்டி பேச்சு? வாருங்கள் மன்னரே, உங்களுடைய நம்பிக்கைக்குரிய தளபதி என்ன செய்தார் தெரியுமா? நீ என்ன அதிகம் புகழ்வாய், நான் சொல்லுகிறேன். பெரிதாய் ஒன்றும் செய்யவில்லை. வந்தா ஒரு மிரட்டல் கடிதம் எழுதி புறா மூலம் தூதி விட்டேன். போய் சொல்றான். உண்மையை நானே பார்க்கிறேன். மன்னா, ஒரு சரியான மக்கு. ஒருவரையுமே காணோமே, குதிரைகள் எங்கே போனது? மன்னா, அது இது உன் புத்திசாலித்தனத்தை மெச்சினேன். வாயில போட்டுங்களா? எதிரி மட்டும் அவன் கையிலே கிடைத்திருந்தால் மென்று துப்பி இருப்பான். மென்னுட்டான், எப்ப துப்ப போறான் தெரியல. நீ இந்த பக்கம் வா. சரி, நீ இந்த பக்கம் வாங்க. ஏற்பாடு எல்லாம் யார் வந்தாமன்? கட்டவுட் எப்படி? பிரம்மாண்டம், 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 மிக பிரம்மாண்டம். ஏய், கயிறு வலி, கொரோனாக்கு மூஞ்சில் துணி கட்டி வந்தா உன்ன பாகுபலியா? அட ராஜசிம்மா, 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 ராஜசிம்மா. நீயே கால தூக்கி பாறங்கள் மாதிரி உன் மண்டையில பூசிக்கிறேன்.